ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூபிஎஸ்சி 2022க்கான ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம இன்றைக்கி சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு அவுட்லைன் கொடுத்துருந்தோம் எப்படி பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒரு இன்னொரு பிளான் வந்து, அதாவது கொஞ்சம் டீப்பாக அந்த குட்டி பிளான்லாம் நீங்கள் போட்டு படித்தாதான் நல்லாயிருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த குட்டி பிளான் வந்து எப்படி கொஞ்சம் வித்தியாசமாக போடலாம். போட்டால் இது வந்து ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு மாடல் மாதிரி, தென் இது பிடிச்சா இதே ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் போட்டுக்கோங்க. அது எப்படி போடலாம், எப்படி படிக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாலிட்டி தான். ஸோ அதனால் நான் எடுத்திருக்கேன், எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணுவோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு அப்படிங்கும்போது கொஞ்சம் பிடிச்சதாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டி எடுத்திருக்கேன். ஓகேவா, பாலிட்டியில் வந்து இப்போ நம்ம எப்படி படிக்கலாம். இப்போ நமக்கு வந்து கரெக்டாக 3 மந்த்ஸ் நம்ம அலாட் பண்ணோம் இல்லையா என்சிஆர்டிக்கு. இப்போ நவம்பர் ஆச்சு, நவம்பர் டிசம்பர் ஜான்வரியில் நம்ம வந்து என்சிஆர்டி முடிக்கணும். இப்போ நவம்பரில் எவ்வளோ நாள் நம்ம வந்து பாலிட்டிக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதாவது மொத்தமாக அப்படின்னு புக் எடுத்து வச்சிங்கன்னா, இப்போ நமக்கு எத்தனை புக் தெரியுமா, கிளாஸ் 9 கிளாஸ் 10 டெமோக்ராட்டிக் பாலிட்டி 1 & 2 இருக்குது, பொலிட்டிக்கல் தியரி 11th ஸ்டாண்டர்ட் இருக்குது, அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷனல் ஒர்க் அது வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்கு, அண்ட் இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்தோட புக் இருக்குது. இந்த இந்தியா இயர் புக்கில் வர பாலிட்டி சம்மந்தமான விஷயங்களை படிக்கணும். ப்ளஸ் அது போக கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அது கூட நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் என்சிஆர்டி முடிச்சுட்டு. பட் என்சிஆர்டி படிக்கும்போதே இந்தியா இயர் புக் சேர்த்து படிக்க வேண்டியது வரும், அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் படிக்க ஒரு புக் எடுத்தால் அதுக்கே 10 டேஸ் 20 டேஸ்னு வச்சால் அது சரிப்பட்டு வருமா, வராது. நம்ம எடுத்ததையும் பொலிட்டிக்கல் தியரியெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலான புக் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆனால் படிக்க ஆரம்பிச்சா ரொம்ப பிடிக்கும். பட் அதை மட்டுமே நம்ம எடுத்துகிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ நம்ம எப்படி போகிறோம்னா, டாபிக் வைஸ் டாப்பிக்காக போகிறோம். இந்த புக் எல்லாமே நம்ம கையில் இப்போ இருக்கும். பாலிட்டின்னு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த 4, 5, 6 புக்கு, 6 எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கணும். இந்த 6 வந்துட்டு இப்போ நம்ம எடுக்கிற இந்த டாப்பிக்கு வந்து இந்த புக்கில் எதுலெல்லாம் வருதோ அதை எடுத்து நீங்கள் படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சிலர் அதாவது இன்ஜினியரிங்லாம் முடிச்சு வந்திருப்பீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது மாஸ்டர்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, என்ன சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும், என்ன டிசிப்ளின் நீங்கள் பிஎஸ்சி எம்எஸ்சி எது பண்ணியிருந்தாலும், நீங்கள் பேப்பர் பப்ளிஷ்லாம் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு ரெஃபரன்ஸ் இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி படிக்கணும். அப்போ தான் வந்து இது ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கும், நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க முடியும். ரொம்ப டெக்னிக்கலாலாம் பேசுகிறேன்னு இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறது இப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, 4 டிவிஷனாக பிரிச்சுக்கலாம் சரியா. பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 4 டிவிஷனாக பிரிச்சுக்கிறோம். அதாவது எல்லாமே போட்டு கஜ கஜ கஜன்னு நாளே நம்ம படிக்கக்கூடாது. அப்படி படிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பெருசாக ஒன்றும் புரியாது, யூஸ் கிடையாது. பேசிக்லேருந்து போனால் தான் தெரியாதவங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சி படிப்பாங்க. ஸோ பிகினராகவே போவோம், ஒன்றுமே தெரியாது, எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இந்த 4 டிவிஷனுக்கும் ஒரு 2 to 3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட லெவலை பொறுத்து, நீங்கள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட் லேர்னரோ அதை பொறுத்து. நீங்கள் பொறுமையாக படித்தாலும் 3 டேஸ் போதும். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம ஃபுல்லாக ஃபஸ்ட் டிவிஷன் இருக்கா, இதை முடிக்க ஒரு 3 டேஸ் போதும், மேக்ஸிமம் 3 டேஸ். இப்போ மெதுவாக தான் நீங்கள் படிப்பீங்க, அதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டான 2 டேஸ், மேக்ஸிமம் போட 2 டேஸில் முடிஞ்சிடும். கொஞ்சம் மெதுவாக தான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 டேஸ் போதும். அதாவது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீட்டாக புரிஞ்சு தெளிவாக படிக்கிறவங்க. நான் 12-13 ஹவர்ஸ் படிக்கணும்னு நான் சொல்லலை, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து 12 ஹவர்ஸ் 13 ஹவர்ஸ் படிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் படிக்கிற 2-3 ஹவர்ஸாக இருந்தாலும், நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஏதாவது மேலே படிச்சுட்டு இருக்கலாம், வேறு என்ன பண்ணாலும் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஒர்த்தாக ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் அந்த ஷெடியூல் இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட் டிவிஷனில் நம்ம என்ன படிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ், இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்த பிரியமில், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது எல்லாமே ரொம்ப பேசிக். இப்போ நம்ம சாதாரணமாக எல்கேஜியில் ஏபிசிடி படிக்கிற மாதிரி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப பேசிக். அதாவது இந்த ஃபியூச்சர்ஸு, கான்ஸ்டியூஷன் எப்படி மேடாச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் வந்துடும். இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த சப்ஜெக்டில் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டாப்பிக்கெல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் 9th 10th டெமோக்ராட்டிக் பாலிட்டிக் 1 & 2 அதுலேயும், பொலிட்டிக்கல் தியரி 11th ஸ்டாண்டர்டில், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஒர்க் 11th ஸ்டாண்டர்டில், இந்தியன் பாலிட்டி லட்சுமிகாந்தில், இது எல்லாமே வந்து கவர் ஆகிருக்கும், பேசிக்லேருந்து போயிருக்கும். ஸோ நீங்கள் எது படித்தாலும் படிக்காட்டி இதை கையில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். இதில் ஒன்று ஒன்றா போகணும்னு நான் சொல்லலை. நீங்கள் இப்போ பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது வந்து எந்த புக்கில் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எடுங்க, எடுத்துகிட்டு பேசிக் ஃபஸ்ட்டு படிங்க. இப்போ டெமோக்ராட்டிக் பாலிட்டியில் 9th ரொம்ப பேசிக்காக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 9th 10th பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், ஒரு கதை மாதிரி இருக்கும். எல்லா நாட்டிலையும் எப்படி டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி, முதல் முதல்ல இந்த எலெக்ஷன்லாம் வச்சிருப்பாங்கள்ல, அதை பற்றின கதைகளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேசிக்லேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த பிரியமல் இதெல்லாம் வந்து இந்தியன் பாலிட்டியில் ரொம்ப தெளிவாக அழகாக கொடுத்துருப்பாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஒர்க்கில்
கீழே வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பேசிக்கிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே போட்டு எல்லாத்தையும் கஜகஜன்னு நீங்கள் படிக்க வேணாம். இந்த டாபிக் எடுக்கிறீங்களா, பொலிட்டிக்கல் சிஸ்டம் எடுக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு இந்த புக் எடுத்து இதில் என்னெல்லாம் பொலிட்டிக்கல் சிஸ்டம் பற்றி இருக்குது, மேக்கிங் பற்றி, ஃபீச்சர்ஸ் பற்றி அதெல்லாம் படித்து முடிச்சிருங்க. அடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுங்க, அது இந்த புக்கில் இதிலெல்லாம் வருது, அதில் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பொலிட்டிக்கல் தியரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு, ஆனால் கொஞ்சம் டெக்னிக்கலான புக்கு. நீங்கள் படிச்சிங்கன்னா புரியும், ஒரு டைம் புரியலையா ரெண்டு டைம் படிங்க தப்பில்லை. கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மேக்ஸிமம் 3 டேஸ்க்கு மேலே இந்த டிவிஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அப்படி இதுக்கு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா பின்னாடி வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். நீங்கள் ரொம்பவுமே அதுக்காக படிச்சுட்டே இருக்க வேணாம், நீங்கள் படிங்க, ஒரு டைம் படிங்க ரெண்டு டைம் படிங்க, ஓரளவுக்கு புரிஞ்சிடும் இல்லையா. ஸோ எடுத்தோடனே எல்லாம் புரியும்னு எதிர்பார்க்க முடியாது, அடுத்த டைம் மறுபடியும் ரிவைஸ் பண்ணும்போது 3வது டைம் படிப்பீங்க இல்லையா, அப்போ நல்லா புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப மேக்ஸிமம் 3 டேஸ் அப்படின்னு அலாட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அடுத்தது வந்து அடுத்த 3 டேஸ் இன்பிட்வீனில் நீங்கள் வேறு சப்ஜெக்ட் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 டேஸ் முடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது அடுத்து நான் வேறு சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னா நான் வேறு அடுத்த ஷெடியூல் வேறு இதில் கொடுப்பேன். இப்போ நீங்கள் அதுலேருந்து எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிறேன், அதில் பேசிக் படிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதை படிங்க. இப்போ பாலிட்டிக்கோட செகண்ட் டிவிஷனும் பார்த்துடலாம். செகண்ட் டிவிஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் புக்ஸ் அதே தான், டிவிஷன் மட்டும்தான் மாறும். அதாவது அடுத்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பேசிக் முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வரணும்ல, அதுக்காக செகண்டில் வந்துட்டு அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கன்ஸ்டியூஷன், அப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், கன்ஸ்டியூஷனல் நான் கன்ஸ்டியூஷனல் பாடிஸ் பற்றி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் பார்லிமெண்ட் இருக்கும். இது வந்து படிச்சிடும். அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் வரும்ல, சென்ட்ரல் முடிச்சா ஸ்டேட், அடுத்து சென்ட்ரலில் வந்து கவர்னர் இருப்பார், சிஎம் இருப்பாங்க, ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து செகண்ட் டிவிஷனில் படிச்சிருங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ் தான், பேசிக்கிட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இதை முடிச்சிடுறீங்க. முடிச்சதுக்கு அப்புறமா தேர்ட் டிவிஷனில் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபெடரலிசம் பற்றி படிக்கணும். ஃபெடரலிசமும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பற்றியும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஜாலியாகவும் இருக்கும் படிக்க, தெரிஞ்சிக்க நல்லாயிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் படிக்கல பிகினர் அப்படின்னா நிச்சயமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு பாலிட்டி எடுக்க சொன்னேன். அடுத்து வந்து லோக்கல் கவர்மெண்ட், இப்போ சென்ட்ரல் பார்த்துட்டோம், ஸ்டேட் பார்த்துட்டோம், அடுத்து லோக்கல் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்தெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பஞ்சாயத்து ராஜ், லோக்கல் அர்பன் கவர்மெண்ட், அப்புறம் ஜுடிஷியரி. ஜுடிஷியரிங்கிறது நம்ம கோர்ட்டு, உங்களுக்கு தெரியல லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி அப்படி நிறையா சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம டீப்பாக நம்ம கிளாஸ்லேயே நம்ம நிறையா சொல்லுவோம், இது ஜஸ்ட் ஷெடியூலுங்கிறதுனால நான் லைட்டாக சொல்கிறேன். ஜுடிஷியரியில் வந்து சுப்ரீம் கோர்ட் பற்றி, ஹை கோர்ட் பற்றி, சபார்டினேட் கோர்ட்ஸு, இதுக்கெல்லாம் என்னென்ன டியூட்டி, அவங்களால என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது, அவங்க நினச்சா என்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிற இந்த மாதிரி ரொம்ப அழகான நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. லட்சுமிகாந்த் புக் எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா. அண்ட் எலெக்ஷன் கவர்னன்ஸ், கன்ஸ்டியூஷனல் நான் கன்ஸ்டியூஷனல் பாடிஸ் பற்றி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து தேர்ட் டிவிஷனில் முடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இது கஷ்டம்லாம் கிடையாது, அட்வான்ஸ் அப்படிங்கும்போது நான் கஷ்டம்லாம் நினச்சிக்காதீங்க. தேர்ட் டிவிஷனில், ஃபோர்த் டிவிஷனில் வந்துட்டு எலெக்ஷன் பற்றியும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றியும், இது கஷ்டம் கிடையாது, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ இவங்க எப்படி பார்ட்டிஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க, எந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, அந்த ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது, அவங்க வந்து இப்போ ஜெயிச்சு வராங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க் எப்படி இருக்கும், இல்லை அந்த பொலிட்டிக்ஸில் அவங்க வந்து இப்போது எலெக்ஷன் வைக்கும்போது அவங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்வாங்க, அவங்க அப்போ என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியும், இண்டிபெண்டன்ஸ் கிடச்சது இல்லையா அப்புறம் தானே இதெல்லாம் ஃபார்ம் ஆச்சு, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தானே இந்த மாதிரிலாம் வந்துச்சு, ஸோ இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இது எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, எந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப கதை மாதிரி நல்லாயிருக்கும், நிஜமாகவே நல்லாயிருக்கும், நம்பி படிக்கலாம். அடுத்து வந்து கவர்னன்ஸ், அப்புறம் குட் கவர்னன்ஸ். கவர்னன்ஸில் என்னென்னா இ கவர்னன்ஸ் இருக்குது, குட் கவர்னன்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம். அப்புறம் டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, இதில் வந்து சிட்டிசன்ஸுக்கானது அதாவது ஆர்டிஐ, சிட்டிசன்ஸ் சார்ட்டரும், அண்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் பற்றினது, நம்மளுக்கு வந்து என்னென்ன உரிமைகள் இருக்குது, நம்ம எப்படி அந்த தகவல் பெறும் உரிமை சட்டங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்களா அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, ப்ளஸ் ஆன்டி கரப்ஷன் பற்றி, சிவில் சொசைட்டியை பற்றி, பீப்புள் பார்ட்டிசிபேஷன் பற்றி, அப்புறம் ரிஃபார்ம்ஸை பற்றி. ரிஃபார்ம்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ரிஃபார்ம் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் இருக்குது, ஜுடிஷியல் ரிஃபார்ம் இருக்குது, பொலிட்டிக்கல் ரிஃபார்ம் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது, இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க, இதெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க, இதோட யூசஸ் என்ன, ஒர்க்கிங் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி மொத்தம் 4 டிவிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, நம்ம வந்து 4th, 3rd, 2nd, 1st. ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் நீங்கள் 3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஓகேவா, இப்போ வந்து நவம்பர் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து 2 இல்லையா, அப்போ வந்து நவம்பர் 3 ஆரம்பிச்சிங்கன்னா கூட நீங்களே ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. இப்போ 3 அப்படிங்கும்போது 3, 4, 5, 3 டேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது முடிச்சிடலாம். அண்ட் 5 அப்புறம் 6, 7, 8 இல்லை இன்பிட்வீன் தீபாவளி வருதோ, ஸோ தீபாவளி ஸ்கிப் பண்ணிடுவோம் இல்லையா, படிக்கணும்னா படிக்கலாம் பட் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, 3, 5, 6 வச்சுக்கோங்க, அண்ட் 7, 8, 9 வச்சுக்கோங்க இதுக்கு. அண்ட்
இதுக்கு வந்து இந்தியன் ஃபெடரலிசமுக்கு வந்துட்டு இப்போ 9 வரைக்கும் அங்கே பண்ணிட்டோமா, இப்போ வந்து 10, 11, 12 முடிச்சுட்டு இங்கே வந்து 13, 14, 15 முடிச்சுக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் ஸ்பெஷலான ஒரு விஷயமே இருக்குது, இதோட விடக்கூடாது, நிறையா டெஸ்ட் எடுக்கணும். இது சம்மந்தமான டெஸ்ட்டு வந்து நானே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 15th இதை முடிச்சிருங்க, அதுக்குள்ளே நான் வந்து லிங்க்லாம் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன், பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன், டெஸ்ட்டு இதுக்கான டெஸ்ட்டு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். அண்ட் நீங்கள் நெட்டில் எடுத்திங்கனாலே தெரியும் இந்த சப்ஜெக்ட்டுக்கான டெஸ்ட்டு எது எடுக்கணும், இந்த இந்த டாபிக் கவர் ஆகிற மாதிரியான டெஸ்ட்டெல்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. அகாடமிலேயே தான், எல்லா அகாடமிலையும் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்குது இல்லையா, ஸோ எல்லாமே ஓப்பன் சோர்ஸே இருக்கும். அப்படி உங்களுக்கு தெரிலனா கூட நீங்கள் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இல்லைனா அதோட லிங்க் தரேன், அப்லோட் பண்ண முடியாட்டியும் அந்த லிங்க்கை நான் தரேன், அதில் போய் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கோங்க. டெஸ்ட் எழுதுறது தான் ரொம்ப முக்கியம், படிக்கிறது வந்து ஒரு 90%னா, டெஸ்ட்டில் தான் மீதி 10% இருக்குது. அண்ட் நீங்கள் அந்தளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான ஒரு பெனிஃபிட் நிச்சயமாக வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இதுக்கான அடுத்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு லைனாக ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வேறு மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை வேறு சப்ஜெக்ட் பை சப்ஜெக்ட் வேணாம், டேட் பை டேட் சொல்லுங்கள் அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஆனால் இது நான் எப்படி சொல்லியிருக்கேன்னா, 3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணால் ஃபுல் பாலிட்டிக்ஸே முடிஞ்சுது, அவ்வளோதான். 10 டேஸில் நீங்கள் ஃபுல்லாகவே NCERT முடியுது, லக்ஷ்மிகாந்தும் முடியுது, அப்படிங்கும்போது இது பெட்டர் தானே. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு கதை மாதிரி போகும் பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டுக்கு, அதனால இதை நான் இப்படி சொல்லியிருக்கேன். இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வேறு மாதிரி உங்களால் பண்ண முடியுதுன்னா நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள், இல்லைனாலும் எங்கள்கிட்டையும் கேளுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை. அண்ட் வேறு மற்ற சப்ஜெக்ட்க்கு நான் ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள், பண்ண போனால் அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம், இப்போ நான் 3 டேஸ் இந்த ஃபஸ்ட் டிவிஷன் முடிச்சிடறேன், அடுத்த 3 டேஸ் நான் வேறு சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னாலும் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறதும் இதே மாதிரி தான், 3 டேஸ், 4 டேஸ்க்கு தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பாலிட்டிக்ஸில் 1 முடிச்சுட்டு 2 எடுக்கிறது வந்து எக்கனாமிக்ஸ் எடுங்க, இல்லைனா ஜியாகிரஃபி எடுங்க, அந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாகப்படுதோ அதை எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது, அட் எண்ட் ஆஃப் த டே இது வந்து உங்களோட பிளான், உங்களோட முடிவு, உங்களோட எக்ஸாம், அண்ட் நீங்கள் தான் வந்து பார்க்கணும். இது எல்லாமே வந்து உங்களுக்கான ஒரு மாடலுக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ, எப்படி படித்தா உங்களுக்கு பாஸ் ஆவீங்கன்னு நினைக்கிறீங்களோ, எப்படி படித்தா உங்களுக்கு நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்னு தோணுதோ அப்படி படிங்க. 1000 பேர் 1000 விஷயம் சொன்னாலும் கடைசியில் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், அதனால் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், பிடிச்ச மாதிரி படிங்க. வேறு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அடுத்த சப்ஜெக்ட்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.